வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளையிரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு, பொதுப்பிரிவில் 400 பேர் பங்கேற்பு. அமைச்சர் பதவியிலிருந்து காமராஜ் விஜயபாஸ்கரை நீக்க வேண்டும், முக வலியுறுத்தல். மின்னணு எந்திர வாக்குப்பதிவில் முறைகேட்டுக்கு வாய்ப்பு, தில்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி செயல் விளக்கம். தமிழ் அறிஞர்களுக்கு செம்மொழி விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி வந்தவர் சி எஸ் கர்ணன். மற்ற நீதிபதிகள் மீது அவர் அளித்த புகாரையடுத்து அவரை கடந்த ஆண்டு கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதி கர்ணனின் பல்வேறு நடவடிக்கைகளை அவமதிப்பதாக கருதிய உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இதையடுத்து நீதிபதி கர்ணனுக்கு மனநல பரிசோதனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 4ஆம் தேதி அவருக்கு மனநல பரிசோதனை நடத்த கொல்கத்தாவில் உள்ள அவருடைய வீட்டுக்கு சென்ற மருத்துவக் குழுவுடன் ஒத்துழைக்க அவர் மறுத்துவிட்டார். மேலும் தலைமை நீதிபதி கே எஸ் கெஹர் உள்ளிட்ட 7 நீதிபதிகளும் தம் முன்வந்து ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த கர்ணன் அவர்கள் ஆஜராகாததால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் நீதிபதி கர்ணனின் உத்தரவுகளை வெளியிடக்கூடாது என்றும் ஊடகங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு பொதுப்பிரிவினருக்கான 3 நாள் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் நேற்று தொடங்கியது. முதல் நாள் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வில் பங்கேற்ற 10 பேருக்கு சேர்க்கைக்கான கடிதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் கலந்தாய்வுக்கு தரவரிசை பட்டியலில் 1 முதல் 400 இடங்களை பெற்றவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 762 இடங்களுக்கான கலந்தாய்வில் 4,294 பேர் பங்கேற்கின்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கான கலந்தாய்வு தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என தேர்வுக்குழுவினர் தெரிவித்தனர். எம்டிஎம்எஸ் மற்றும் டிப்ளமா கோர்ஸுக்கான கலந்தாய்வு நேற்றிலிருந்து 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதில் 10 பேருக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டன. இன்று 400 பேர் அழைத்திருக்கிறோம். இந்த கவுன்சிலிங் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அது தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஜென்ரல் ரேங்க் 1, கட் ஆஃப் வந்துட்டு 1486 ஆஃப்டர் ரைடிங் மை சர்வீஸ் மார்க்ஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓஜி அலாட் ஆயிரு. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து நம்ம 17th rank. டெர்மட்டாலஜி எதிர்பார்த்து வந்தேன், எனக்கு மதுரையில் நினச்சபடி டெர்மட்டாலஜி கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அமைச்சர் பதவியிலிருந்து காமராஜ் விஜயபாஸ்கர் ஆகியோரை நீக்க வேண்டும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பரான ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் மற்றும் கொடநாடு சம்பவத்தில் தொடர்புடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் ஆகியோரின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக கட்சி மற்றும் ஆட்சியில் யாருடைய தலையீடும் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா அண்ணா நீச்சல் குளத்தில் முதல்கட்டமாக 50 மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடலில் மூழ்குவோரை காப்பாற்றுவதற்காக இந்த பயிற்சி 10 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் இதற்கான பயிற்சியை இன்று தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அதிமுக ஆட்சி 2021 வரை தொடரும் என தெரிவித்தார். பன்னீர்செல்வம் அணியிலிருந்து சிலர் முதல்வர் பழனிசாமி அணிக்கு வர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பன்னீர்செல்வம் அணியில் சேர தாங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்தே இருப்பதாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டார்.
அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. யாருடைய தலையீடும் எல்லளவும் துரும்பளவும் அணு அளவும் கிடையாது. எனவே இதில் வந்து பார்த்தினா உறுதியாக சொல்லுகின்றோம், பேச்சுவார்த்தை பொறுத்தவரை எங்கள் கதவு அடைக்கப்படவில்லை, திறந்தே தான் இருக்கின்றது, திறந்த மனதோடு தான் இருக்கின்றோம். வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லலாம், பேசி தீர்த்து கொள்ளலாம். சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அரசுக்கு எதுவும் வரவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மு க ஸ்டாலின் கருத்து வேடிக்கையாக இருக்கிறது என கூறினார். ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி, அவருடைய ஆட்சி இந்த காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு போல இப்போ நடக்கல. லா காலேஜில் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அதனால் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி மக்களுடைய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இன்றைக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்லக்கூடிய ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் மணல் ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டிக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என கூறினார். மேலும் பன்னீர்செல்வம் பரிந்துரையின் பேரிலேயே திருப்பதி தேவஸ்தானத்தின் உறுப்பினராக சேகர் ரெட்டி நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். முதல்ல அவள் பேர் இப்போ எழுப்பப்பட்டிருக்கிற ஊழல் புகாருக்கு முதல்ல அது பதில் சொல்லட்டும். முதல்ல அதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிறதுன்னு வையுங்க, நான் சந்திக்க தயார்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? ஓ பன்னீர்செல்வம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டிக்கு ஒப்பந்தம் கொடுத்தது, இவர் அமைச்சராக இருக்கும்போது தான். இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல? தில்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு விவாத கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய வாய்ப்புண்டு என்பதை ஆம் ஆத்மி எம்எல்ஏ சௌரவ் பரத்வாஜ் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். அண்மையில் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மின்னணு இயந்திர வாக்குப்பதிவில் முறைகேடு நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 16 எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மறுத்த தேர்தல் ஆணையம் முறைகேட்டை யாராவது நிரூபிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து தில்லி சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பலரும் பங்கேற்று உரையாற்றினர். விவாதத்தில் பங்கேற்ற ஆம் ஆத்மி எம்எல்ஏ சௌரவ் பரத்வாஜ் மின்னணு இயந்திரத்தில் முறைகேடுக்கான வாய்ப்பு பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் அது பாரதிய ஜனதாவுக்கு பதிவாகும்படி செய்ய முடியும் என்பதை அவர் செயல் விளக்கம் மூலம் விவரித்தார். இசி தரிக்கே சே பேவகூப் பன்தா ஆயா தோ ஆயியே ஹம் மில்கே எக் பார் பன் தேகே. தீஸ்ரா வோட்டர் ஆயா உஸ்னே கமல் பே வோட் டாலா கி ஆம் ஆத்மி பார்ட்டி கோ 10 வோட் பிஎஸ்பி கோ 2 வோட் கி தேகோ தும்ஹாரே காரண ஹி ஹம் இன்ஜினியரிங் சோட் கே இஸ்மே ஆயே தே. और देखो मजे की बात यह, तुम्हारे कारण ही मैं दोबारा इंजीनियरिंग कर रहा हूँ. जो खुद एक कंप्यूटर इंजीनियर हैं और चिप्स की टेक्नोलॉजी में काफ़ी काम कर चुके हैं, उन्होंने दिल्ली विधानसभा में ये दिखाया कि हमारे देश के अंदर ईवीएम के साथ छेड़छाड़ कैसे की जा रही है. उन्होंने दिखाया कि कितना आसान है छेड़छाड़ करना और बहुत बड़े स्तर के ऊपर छेड़छाड़ की जा रही है. ये देश के लिए बहुत बड़ा खतरा है, जनतंत्र के लिए बहुत बड़ा खतरा है. கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் மட்டுமே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தீர்ப்பு வழங்கலாம் என கடந்த 1994ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கை வெளியிட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு அந்த அறிவிக்கைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மட்டுமே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மட்டுமே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது. மேலும் 1994ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவையே அதுவரை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. தமிழ் அறிஞர்களுக்கான செம்மொழி தமிழ் விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று வழங்கினார். தமிழ் அறிஞர்களுக்கான செம்மொழி தமிழ் விருதுகளை வழங்கும் விழா தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் 2013 முதல் 3 ஆண்டுகளுக்கான தொல்காப்பியர் விருது டாக்டர் கந்தசாமிக்கும் டாக்டர் தட்சிணாமூர்த்தி மற்றும் டாக்டர் கலைக்கோவன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது.
இளைய தமிழ் அறிஞர் விருதுகள் டாக்டர் அனிதா, டாக்டர் பிரேம்குமார் உள்ளிட்ட 15 தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. தட்சிணாமூர்த்தி, டாக்டர் இரா கலைக்கோவன், நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு நேர்ந்த அவமானம், மனித உரிமை ஆணையத்திடம் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளுக்கு உடை கட்டுப்பாடு விதித்ததால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். இதுகுறித்து மத்திய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கேரள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள மருத்துவ படிப்பில் சேருவதற்கு மத்திய அரசு அமல்படுத்திய நீட் தேர்வை லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. கேரளத்தில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் அதன் கண்காணிப்பாளர் மாணவியின் உள்ளாடையை அகற்ற சொன்ன சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி தொடர்புடைய மைய கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய கேரள மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி, இது தொடர்பாக மத்திய மனித உரிமை ஆணையத்திடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மாணவிகளிடம் வரம்பு மீறி சோதனையில் ஈடுபட்டதாக 4 ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்து கேரள அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வனிதா கமிஷனும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கொடுக்காம் கவர்மெண்டின் முக்கியமந்திரிக்கு பிரத்யேகமாயிட்டும் இங்கே சம்பவம் நடந்துட்டுண்டு. இதில் சக்தமாயிட்டுள்ள அன்வேஷணவும் பரிசோதனையும் அதுசேஷம் குற்றவாளிகளாய்ட்டு இங்கே செய்துள்ளவர்க்கெதிரே நடபடியும் சுவீகரிக்கணும் பராதி ஞங்கள். வருமான வரி ஏய்ப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரும் நடிகருமான சரத்குமார் 4வது முறையாக இன்று ஆஜரானார். கடந்த மாதம் 7 மற்றும் 11 தேதிகளில் சரத்குமாரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பின்னர் அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகாவின் டிராகன் டிவி தயாரிப்பு அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். ராதிகா சரத்குமார் சுமார் 5 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதனை செலுத்த அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் வருமான வரி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சரத்குமாருக்கு சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 3 முறை சரத்குமார் விசாரணைக்கு ஆஜரானார். இந்நிலையில் இன்று 4வது முறையாக சென்னையில் வருமான வரி புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் நடிகர் சரத்குமார் ஆஜரானார். இன்று 7 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையின் போது அலுவலர்கள் கோரிய ஆவணங்களை தாக்கல் செய்ததுடன் அலுவலர் குழுவிடம் கேள்விகளுக்கு சரத்குமார் பதிலளித்தார். தமிழக அமைச்சருக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் மரணம் தொடர்பாக கார் ஓட்டுநர், அவருடைய நண்பர்கள் உள்ளிட்டோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் கடந்த மாதம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவருக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் வீட்டிலும் சோதனை நடத்தினர். இதனிடையே சுப்பிரமணியம் மோகனூரில் உள்ள தனது பண்ணை இல்லத்தில் நேற்று மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சுப்பிரமணியம் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மோகனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் பயன்படுத்தி வந்த கணினி உள்ளிட்ட சாதனங்களையும் ஆய்வு செய்தனர். மேலும் சுப்பிரமணியத்தின் மனைவி, மகன், மகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அவருடைய கார் ஓட்டுநர் ஆகியோரிடமும் விசாரணையை காவல்துறையினர் தொடக்கியுள்ளனர். காஞ்சிபுரம் பாலாற்றில் நீர்மட்டம் சரிந்து வருவதால் பெருநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஓரிரு நாளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் பாலாற்றையே நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா மற்றும் பட்டு நகரம் என்பதால் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஏராளமானோர் அங்கு வந்து செல்கின்றனர்.
பாலாற்றிலிருந்து கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் திருப்பார் கடல் பகுதியில் இருந்தும் நாளொன்றுக்கு 20 மில்லியன் கன அடி நீர் எடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பாலாற்றிலிருந்து பெறப்படும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் காஞ்சிபுரம் நகராட்சியில் ஓரிரு நாளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி ஆற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் பலியான 3 பேரில் ஒருவரின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மசினக்குடியிலிருந்து உதகை நோக்கி சென்ற கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கார் ஒன்று நேற்றிரவு 10 மணியளவில் மசினக்குடி பாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது. விபத்தில் ஒருவர் தப்பித்த நிலையில் 3 ஆற்றில் மூழ்கி பலியாகினர். அவர்களில் ஒருவரின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனியார் கல்லூரி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒருவர் பலியாகினர். படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கருங்கற்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராமசாமி என்பவர் தனது மகன் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்க பாலக்கோடு அருகே காரில் வந்து கொண்டிருந்தார். எதிரே வந்த தனியார் கல்லூரி பேருந்து டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இந்த விபத்தில் ராமசாமி பலியானார். படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே வீட்டிற்குள் நுழைந்த ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்து காட்டில் விட்டனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மேக்கரையில் வசிக்கும் விஜய் என்பவரது வீட்டின் பின்புறம் வழியாக நுழைந்த ராஜநாகம் ஒன்று தண்ணீர் தொட்டியில் பதுக்கியிருந்தது. இதனை கண்ட வீட்டில் உள்ளவர்கள் இது தொடர்பாக செங்கோட்டை தீயணைப்புத்துறை மற்றும் கடையநல்லூர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த அவர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தண்ணீர் தொட்டியில் பதுங்கியிருந்த ராஜநாகத்தை பிடித்தனர். சுமார் 10 அடி நீளம், 60 கிலோ எடை கொண்ட இந்த ராஜநாகத்தை பிடித்து சென்ற வனத்துறையினர் அவற்றை வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கொத்தமங்கலம் லத்தேரி முடினப்பட்டு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை நெல் சாகுபடிக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. தற்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் நெல் சாகுபடி பரப்பை அதிகரித்துள்ளனர். இந்த மழையினால் ஆழ்துளை குழாய்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் மின் மோட்டார் மூலம் நீர்ப்பாசனம் செய்து விவசாய பணிகளை ஆர்வத்துடன் விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். நேற்று பெய்த மழை ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்வத்தோட நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் 2 மழை பெஞ்சுதுன்னா சேடைக்க ஆரம்பிக்குவேன். ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இப்போ எல்லாம் முடையும் கந்துச்சு. நேற்று பேஞ்ச மழையில் பூமி எல்லாம் ஊறி இப்போது கிணத்துல தண்ணி எறிய ஆரம்பிச்சிருக்குது. இதனால் இந்த போகத்துக்குள்ளே அடிக்கடி மழை பெஞ்சா ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் மே மாத மலர்கள் பூத்து குலுங்குவது அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரம் கொண்ட ஏற்காடு மலை குளிர்ச்சியாகவும் இயற்கை அழகு நிறைந்தும் காணப்படுவதால் இங்கு ஆண்டுதோறும் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மலைக்கு செல்லும் பாதையில் சாலையோரம் உள்ள மே மரங்களில் பூத்து குலுங்கும் பூக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிப்பது போல் உள்ளது. மே மாதத்தில் மட்டுமே பூக்கும் இந்த பூக்களின் அழகில் மயங்கும் சுற்றுலா பயணிகள் அவற்றை ரசித்துவிட்டு செல்கின்றனர். இந்த மேல் ஃப்ளவர் வந்து இந்த ட்ரையான சீசனில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் இது வந்து பூக்குது. இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்காடு கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸாக சூப்பராக இருக்கு. லீவ் டேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வரது செம்ம ஜாலியாக இருக்கும். என்னதான் எங்கள் ஊர்லேயே ஏற்காடு இருந்தாலும் இந்த மாதிரி கிளைமேட்டில் வரும்போது இன்னும் ஜாலியாக இருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்ல செம்மையாக இருக்கு. இவ்வளோ நாள் ஹாட்டாக இருந்தது, இப்போ செம்ம கூலாக இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் அருள்மிகு கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியும் நாள்தோறும் அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. இங்கு மகாபாரத அரவான் களப்பலி நிகழ்ச்சி நடைபெறுவதால்
இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருநங்கைகள் வருவது வழக்கம். இதன்படி தற்போது கூவாகத்தில் குவிந்துள்ள திருநங்கைகள் இன்று தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அரவானை தங்களது கணவனாக ஏற்றுக்கொண்ட திருநங்கைகளுக்கு கோவில் பூசாரி தாலி கட்டினார். இதையடுத்து கோவிலின் எதிரே கும்மியடித்து பாட்டு பாடி திருநங்கைகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாளை காலை அரவான் களப்பலியும் கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் நாளை சித்திரை முழு நிலவு விழா, மங்களதேவி கண்ணகி விழா, பூமாரி விழா ஆகிய முப்பெரும் விழாக்கள் நடைபெற உள்ளன. தேனி மாவட்டம் கூடலூரை அடுத்த புலிகள் சரணாலய பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இரு வாரங்களுக்கு முன்னதாக பழியன்குடி ஆதிவாசி குடியிருப்பு பகுதியில் விழாவுக்கான கொடிமரம் நடப்படும். விழாவின் முக்கிய நாளான நாளை காலை 5 மணிக்கு பள்ளி உணர்த்தலும், 6 மணிக்கு மேல்மலர் வழிபாடு, யாக பூஜை மற்றும் மங்கள இசையும் நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு மேல் பொங்கல் வைத்து பிரசாதம் வழங்கப்படும். பக்தர்களுக்கு வசதியாக கேரள மாநிலம் குமிழியிலிருந்து ஜீப் வசதி செய்யப்படுகிறது. பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படுகிறது. விழாவுக்காக நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி ஆற்றில் இறங்க வரும் கள்ளழகருக்கு நடைபெற்ற எதிர் சேவையில் ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். மேலும் எதிர் சேவையின் போது மழை பெய்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் தொடர் நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்துக்காக அழகர் மலையிலிருந்து பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் நேற்று மாலை மதுரைக்கு புறப்பட்டார். 2வது நாளான இன்று காலை 3 மாவடி ரேஸ்கோஸ் சாலை ரிசர்வ் லைன் வழியாக மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள அம்பலக்கார மண்டகப்படிக்கு கள்ளழகர் வந்தடைந்தார். அப்போது சிறிது நேரம் மழை பெய்ததால் வருண பகவானே அருள் புரிந்ததாக பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். இரவு தல்லாக்குளத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நாளை காலை 6:50 மணியிலிருந்து 7 மணிக்குள் நடைபெறவிருக்கிறது. இது அவுட் போஸ்ட்னா எதிர் சேவை நடக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே மண்டகப்படியெல்லாம் பார்த்துட்டு தல்லாக்குளம் பெருமாள் கோயில் போவாங்க. அங்கே போயிட்டு ஹால்ட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஏர்லி மார்னிங் அழகர் ஆற்றுல இறங்குவார். ரொம்ப நல்லா இருந்தது. வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயர் இந்த என்ன நேர்ந்துக்கிட்டு சாமியை ப்ரே பண்ணுறோமோ நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்குள்ளே நாம் ப்ரே பண்ணது அது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அழகரோட அருள் எல்லாருக்குமே இருக்கும். எங்கே வந்தாங்களும் தெரியல, இங்கே பார்த்தோம். நல்ல மழை ஆனாலும் எல்லாரும் நல்லா பார்த்தோம். சந்தோஷமாக பயங்கரமாக மழை பெஞ்சது, அதோட நல்லா பார்த்தோம். சாமியே ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்குவார், அதையும் பார்ப்போம் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருந்தது. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷம் ஒன்று நேர்ந்துட்டு போகிறோம், அது படி நடக்குது. சாமியை பார்க்க நாங்களே வந்துடுறோம். நாங்கள் எதிர் சேவை பார்க்குறோம். நாளைக்கு வந்து ஆற்றுல அழகிற காலையில் 7 மணிக்கு இறங்குறாரு, அதையும் பார்த்துட்டு மறுநாள் மண்டபப்படிக்கு போவார். தசவரத்தையும் பார்த்துட்டு மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் சோன்கா திமித்ரோவ் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
இரண்டாம் உலகப்போரின் போது உயிர் நீத்த சோவியத் யூனியன் படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ரஷ்யாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1939 முதல் 1945 ஆண்டு வரை இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற காலமாக கருதப்படுகிறது. 1939 ஆண்டு ஜெர்மனியின் நாசிப் படைகள் போலாந்து மீது படையெடுத்ததன் காரணமாக இரண்டாம் உலகப்போர் மூண்டது. 1941 ஆண்டு ஜெர்மனியின் நாசிப் படைகள் சோவியத் ஒன்றியத்தின் மீது படையெடுத்தது. இதனால் நேச நாடுகளின் அணியில் இணைந்து சோவியத் யூனியன் சீனா மீது போர் தொடுத்ததால் உலக போர் தீவிரமடைந்தது. இந்த போரில் ஏராளமான சோவியத் படை வீரர்கள் பலியானார்கள். இந்த போரில் பலியான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஷோன்கா திமித்ரோவ் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் வீரர் ஜோவெல் பிரைட் ஷோன்கா ரஷ்ய வீரர் ஆண்ட்ரே கஸ்னெட்சோவுடன் மோதினர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஷோன்கா 7-6, 6-7, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் பிலிப் கோல்ஸ்கீப்பருடன் மோதிய பல்கொரிய வீரர் கிரிகோ திமித்ரோவ் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதையடுத்து 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் திமித்ரோவ் வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு பொதுப்பிரிவில் 400 பேர் பங்கேற்பு. அமைச்சர் பதவியிலிருந்து காமராஜ் விஜயபாஸ்கரை நீக்க வேண்டும் முக ஸ்டாலின் வலியுறுத்தல். மின்னணு எந்திர வாக்குப்பதிவில் முறைகேட்டுக்கு வாய்ப்பு தில்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி செயல் விளக்கம். தமிழ் அறிஞர்களுக்கு செம்மொழி விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.